ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் ஸ்கோர் மேக்ஸ். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்சிசியோட கிளாஸஸ் தான் பார்க்க போறோம். போன வீடியோல என்ன பார்த்திருந்தோம்னா ஷியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பத்தி பார்த்தோம், அதுல இருக்க ஸ்பெசிபிகேஷன்ஸ் பத்தி பார்த்தோம். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்ல போறேன். ஸ்டீல் அண்ட் ஆர்சிசி பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோட் ஸ்பெசிபிகேஷன்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க எஸ்எஸ்சிக்கு படிக்கிறீங்கன்னா கோட் புக்ல இருக்க அந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க தரவு பண்ணிக்கணும். ஸோ 10 questionsல 8 questions கிட்ட வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நம்ம டிஆர்பிக்கும் நம்ம வந்து கோட் ஸ்பெசிபிகேஷன்ஸ்ல இருந்து வர க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால நான் உங்களுக்கு கோட் எந்தெந்த கோட்ல எந்த கிளாஸ்ல இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நானும் லைட்டா எழுதியிருக்கேன். ஸோ நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க வந்து உங்ககிட்ட கோட் புக் இருந்தா நீங்க செக் பண்ணிக்கோங்க. நாமளும் கடைசியில ரிவிஷன் டைம்ல நம்ம கோட் புக் வச்சு என்னென்ன படிக்கணும், என்னென்ன நம்ம ஒமிட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஆட் பண்ணலான் இருக்கேன். ஸோ நம்மளோட ஆர்சிசி வந்து இன்னும் 2 or 3 கிளாஸஸ்ல வந்து கவர் ஆயிடும். பிகாஸ் நம்மளால வந்து ஒரு சிலர் தான் கவர் பண்ண முடியும். அதையும் தாண்டி நிறையவே இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க தான் ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஐடியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும், இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்க தான் டீப்பா படிக்கணும். பிகாஸ் நம்மளுக்கு டைம் இல்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது பாண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்ட்ரென்த் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்மள பாண்ட் ஏன் இங்க வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நம்ம ஆர்சிசில பாக்குறது ஸ்டீல் அண்ட் கான்கிரீட். ஸோ அந்த ரெண்டுத்தோட பாண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த், பாண்ட் ஸ்ட்ரெஸ், ஸோ என்னென்ன டைப் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்கு, அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, அதுதான் பார்க்க போறேன். கொஞ்சம் லைட்டான இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுக்குறேன். பிகாஸ் இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது எங்கெங்க இருக்கு அப்படின்றத கோட் புக்ல நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்றேன், நீங்க ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் வந்து நீங்க படிங்க. ஸோ நீங்க பாக்குறது வந்து ஆப்ஜெக்டிவ் புக்ஸ்ல ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து நீங்க உங்க நோட்ஸ்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பிகாஸ் ஆர்சிசில நிறைய நம்மளுக்கு வந்து ஒன்லைனர்ஸ், பாயிண்ட்ஸ் இருக்கு, ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு. பிகாஸ் எனக்கே வந்து சில டைம் டவுட் வரும், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேனா அப்படின்ற டவுட் வரும். ஸோ அதனாலதான் நானே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நான் ஏதாவது மிஸ் பண்ணாலும் நீங்க உங்க ப்ரிப்பரேஷன் டைம்ல அதை வந்து ஆட் பண்ணி படிங்க. ஓகேவா? இதே எஸ்ஓஎம் எஸ்ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம கான்செப்ட் ஒரு கான்செப்ட் சொல்லிட்டோம்னா நம்ம வந்து நீங்க ப்ராப்ளம் என்ன கொடுத்தாலும் சால்வ் பண்ணிடலாம். பட் நீங்க ஆர்சிசி ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கான்செப்ட் வந்து கம்மி தான், நம்மளோட ஸ்பெசிபிகேஷன், நம்ம ஞாபகம் வச்சுக்கிற பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனாலதான் நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட புக்ஸ் இருந்ததுதான் நீங்க வந்து பாயிண்ட்ஸ் வந்து அடிஷ்னலா கிடைச்சதுன்னா அதை வந்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ஸோ எல்லாத்தையும் உங்க நோட்ஸ்ல ஆட் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ கோட் புக் உங்ககிட்ட இருக்குன்னா அதையும் வந்து சைட் பை சைட் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இனி கிளாஸ்க்குள்ள போலாம். ஸோ பாருங்க, பாண்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஷியர் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஆஃப் நாமினல் சர்ஃபேஸ் ஆஃப் ஏ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பார் ஆக்டிங் பேரலல் டு த பார் ஆன் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த பாஸ் அண்ட் த என் சரௌண்டிங் கான்கிரீட். ஒண்ணுமே இல்லை, இதுல என்னடா ஷியர் ஃபோர்ஸ் அப்படிலாம் வந்துருக்கு, யோசிக்காதீங்க. பாண்ட்னா என்ன? ஸோ நம்மளோட கான்கிரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் இருக்கலாம் அந்த அந்த ஒரு பாண்ட், ஒரு ஸ்ட்ரெஸ் அது வந்து பிடிச்சி வைக்கிறது இல்லையா. ஸோ அதுதான் வந்து நாங்கள் இங்க வந்து நம்ம பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே பாண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு டிஃபைன் பண்றதுனால தான் அந்த நாமினல் ஷியர் ஃபோர்ஸ் பர் இந்த நாமினல் சர்ஃபேஸ், எந்தெந்த சர்ஃபேஸ்ல நம்மளுக்கு கான்கிரீட்டும் ஸ்டீலும் வந்து பாண்ட் ஆகி இருக்கோ. ஒரு கான்கிரீட் இருக்கா சரௌண்டிங், ஒரு ஸ்டீல் இருக்குன்னா ராட் இருக்குன்னா சரௌண்டிங் பாஸ் கூட அது எந்த ஏரியா வரைக்கும் அந்த ஷியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி ஏரியா வரைக்கும் இருக்கோ அதுதான் நம்ம பாண்ட் ஸ்ட்ரெஸ். வெறும் பாண்ட்னா நம்ம வந்து பொதுவா சொல்லிடலாம். ஸோ டெக்னிக்கல் டெஃபினேஷன்ல பாண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கிறனால தான் இந்த டெஃபினேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் இந்த டெஃபினேஷன்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு தேவை பாண்ட்னா என்ன, பாண்ட் ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸோ அது உங்களுக்கு கிளியரா இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ரெண்டு சைடு வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு ராடு நம்ம கான்கிரீட், ஸோ அது நடுவில் ரெண்டும் சேர்த்து வைக்குது இல்லையா. ஸோ அதான் வந்து பாண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பேசிக் ரெக்குயர்மெண்ட் இன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கான்கிரீட் இஸ் த ஸ்டீல் அண்ட் சரௌண்டிங் கான்கிரீட் ஆக்ட் டுகெதர் அண்ட் தே ஷுட் பி நோ ஸ்கிப் ஆஃப் த பாஸ் ரிலேட்டிவ் டு திட் சரௌண்டிங் கான்கிரீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லிப்பேஜ் வந்து இருக்கவே கூடாது. பிகாஸ் நம்ம கான்கிரீட்ல உள்ள வந்து நம்ம ஸ்டீல் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரேம் பண்றோம். இல்ல ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த ரெண்டு டூகெதர் பண்ணி வைக்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நம்மளோட பாயிண்டா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பாண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து இங்க உள்ள வருது. ஸோ அந்த நோ ஸ்லிப் ஆஃப் த பாஸ், ஸோ அந்த ஸ்லிப் அந்த கான்கிரீட்ல ஸ்லிப் ஆகாம புடிச்சு வைக்கிறதுக்காக தான் இந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்டை இந்த பாண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டா வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Slippage of boss may result in overall failure of the beam. A beam may continue to carry load as long as the boss or anchor at the end. So anchor அப்படின்னா என்ன, ரெண்டுத்து பிடிச்சி வைக்குது. anchor பண்றோம்னா நம்ம எப்படி சொல்றது,
ஆங்கரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிடிச்சி வைக்கிறது தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதான் ஸோ அந்த அந்த பீமை வந்து கண்டினியூவாக கேரி பண்ணணும்னா அந்த கரெக்டான அதோட பாண்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த ஆங்கர் பண்ணி எண்ணில் இருந்தால் தான் அதுக்கான அந்த கான்க்ரீட்டும் ஸ்டீலும் கரெக்டாக எம்பர்கர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டியூ டு அன்பேலன்ஸ் டென்ஷன், ஸோ ஒரு சைடு கான்க்ரீட் ஒரு சைடு நம்மளோட ஸ்டீல் இருக்கிறதுனால ஒரு அன்பேலன்ஸ் டென்ஷன் தான் நடக்க போகுது. ஸோ அதனால ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் அலாங் த லாங்கிட்யூடினல் டைரக்ஷன் இஸ் கால்ட் பாண்ட் ஸ்ட்ரெஸ் பிட்வீன் த ஸ்டீல் அண்ட் கான்க்ரீட். ஸோ இப்போ உங்களுக்கு பாண்ட் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஸ்பெசிஃபிகேஷன் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ டிசைன் பாண்ட் ஸ்ட்ரெஸ் ஃபார் மைல்டு ஸ்டீல் பாஸ் வந்து IS 456 கொடுத்துருக்காங்க. தட் மீன் ஒவ்வொரு கிரேட் ஆஃப் கான்க்ரீட்டுக்கும் நம்ம எந்த டிசைன் பாண்டை யூஸ் பண்ணோம், ஸோ எந்த டிசைன் பாண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கணும், பாண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து M20 1.2, M25 1.4, M30 அண்ட் M35 M40. ஸோ அது கொடுத்துருக்காங்க கிளாஸ் 26.2.1.1. ஸோ இதுதான் அந்த கிளாஸில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட பாஸ் எல்லாமே கம்ப்ரெஷனில் இருக்கு அப்படின்னா நம்மளோட பாண்ட் ஸ்ட்ரெஸ் இன் டென்ஷனில் டென்ஷனில் பாண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு அந்த டேபிள் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இன்க்ரீஸ்டு பை 25% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக எழுதியிருக்கேன் பிளாக்ல. ஸோ பாருங்க, ரீஇன்ஃபோர்ஸ்டு பாஸ் ஆர் ராட்ஸ் ஆஃப் ஸ்டீல் provided with lugs, ribs and deformation on the surface of the boss. This boss minimizes the slippage in concrete and increases the bond between the two materials. That means நம்ம deformed boss, so அந்த rods அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த ஸ்லிப்பேஜ் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகி பாண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃபார்ம்டு பாஸ் ஹவ் மோர் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தென் தட் ஆஃப் த மைல்டு ஸ்டீம் பிளெயின் பாஸ். ஸோ இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஸோ டிஃபார்ம்டு பாஸ் வந்து மோர் டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த மைல்டு ஸ்டீல் பிளெயின் பாஸை கம்பேர் பண்ணும்போது டிஃபார்ம் போர் வந்து ரொம்ப டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தாங்கும் அப்படின்றத பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்ட். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாண்ட்னா அதை வந்து அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்ன? ஸோ பியூர் அடர்ஷன் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ ஏன்னா நம்மளுக்கு ஸ்டீல் இருக்குது அண்ட் கான்க்ரீட் இருக்குது, ரெண்டுமே வந்து வேறு வேறு மாதிரியான ஒரு காம்போசிட் மெட்டீரியல். ஸோ ரெண்டுத்துக்கும் அடர்ஷன் இருக்கும், கொஹஷன் இருக்காது. ஸோ அந்த ஒரு அடர்ஷன் வந்து நான் அது நம்ம பாண்ட் பண்ணாலும் ஸோ அந்த பாண்டிங்கை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு அடர்ஷன் வந்து நம்மளோட அஃபெக்டிங் ஃபேக்டர். தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து ஓவர் கவ் பண்ணணும். ஸோ தென் வந்து மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ். இந்த மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு பாரோட ஸ்டீலோட தன்மை பொறுத்து நம்மளுக்கு வேரி ஆகும். ஸோ இந்த மூணுத்துலேயும் ரொம்பவே நம்மளுக்கு ரொம்ப ஹையான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பியூர் அடிஷனை வந்து நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். ஸோ அதை நம்மளால நெக்லிஜிபிள் நெக்லெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூணுத்துலேயும் ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக நம்மளுக்கு இருக்கிறது வந்து என்னென்னா இந்த மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ். பிகாஸ் ஸ்டீலோட தன்மை பொறுத்து இந்த மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டீல் பாஸ்லையும் வேரி ஆகிட்டே இருக்குமா. நெக்ஸ்ட் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் பாண்ட். ஸோ பாண்ட்ல ரெண்டு இருக்கு. ஸோ எண்ட் ஆங்கரேஜ் பாண்ட், ஃபிளெக்சுரல் பாண்ட். ஸோ இந்த பெண்டிங் ஃபிளெக்சுரல் நம்மளுக்கு பெண்டிங் தானே. ஸோ சென்ட்ரலாக நம்மளுக்கு பெண்டிங் வரும். ஸோ அந்த பெண்டிங் பாண்ட்ஸ் தான் ஃபிளெக்சுரல் பாண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தி நம்மளுக்கு அவ்வளோவா தெரிஞ்சுக்க அவசியம் கிடையாது. ஸோ எண்ட் ஆங்கரேஜ் பாண்ட் தான் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். பிகாஸ் இந்த ஹெண்டிங்ல வந்து அது ஆக்ட் ஆகுறதுனால நம்மளோட கிரிட்டிக்கலான செக்ஷனே வந்து ஹெண்ட் ஆங்கரேஜ் பாண்ட்ல அந்த ஆக்ட் ஆகுற அந்த எண்ட் செக்ஷன் தான். ஸோ அந்த இடத்துல ஆக்ட் ஆகுற பாண்ட் வந்து என்னன்னா எண்ட் ஆங்கரேஜ் பாண்ட் சொல்லுவாங்க. நம்ம ஆங்கரேஜ் பாண்ட் என்ன அப்படின்னு டீடைலாக பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இந்த ரெண்டு டைப் ஆஃப் பாண்ட் இருக்கு, ஒன்று இந்த இங்கே இருக்க பாண்ட், ஸோ ஒன்னோட ஹெண்டில் இருக்கிறது எங்கள் ஆங்கரேஜ் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆங்கரேஜ் பாண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு ரொம்ப ஓவராக அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்கல. ஸோ என்னன்னா அது எண்டில் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன், அதுதான் வந்து மெயினாக இருக்கும். ஸோ எண்டில் தான் கிரிட்டிக்கல் செக்ஷன் இருக்கும். ஸோ எண்டில் தான் நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து ஃபெயில் ஆக, பெர்மிசபிள் ஸ்ட்ரெஸ் விட அதிகமாக போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எண்டில் நம்மளை வந்து ஹெண்டு கரெக்டாக இருந்தால் தான் சென்டரில் இருக்க பாண்ட் வரைக்கும் நம்மளுக்கு அது கரெக்டான பொசிஷனில் இருக்கும். ஸோ அதனால தான் ஆங்கரேஜ் பாண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இட் டெவலப்ஸ் இன் அண்ட் ஆங்கரேஜ் ஜோன்ஸ். இந்த ரெட்மீன் அந்த எண்டிங் ஜோன் தான் அவங்க சொல்கிறாங்க. அட் த எண்ட்ஸ் ஆஃப் த பார் ஆர் அட் த கட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் யூர் பார் விச் இன் இயர் ஸ்பேன் ஆஃப் பீம் ஸோ த பாஸ் ஆர் நாட் புல் அவுட். ரெட்மீன் இந்த ஆங்கரேஜ் பாண்ட்னால தான் இப்போ ஆங்கரேஜ் பாண்ட் கம்மியாக இருக்குன்னா அது வந்து புல் அவுட் ஆகிட்டு நம்மளுக்கு பாஸ் வந்து கான்க்ரீட்லேயும் தனியாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் தடுக்கிறதுக்காக தான் நாம் வந்து ஆங்கரேஜ் பாண்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆங்கரேஜ் பாண்டில் நம்மளுக்கு ரெண்டு இருக்குது. ஸோ அந்த ஆங்கரேஜ் எண்டிங்கில் வந்து பெண்ட் அண்ட் ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பென்ஸ் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஹூக்ஸ் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றத பார்க்கலாம். இது ரெண்டு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஆங்கரேஜில் நிறைய இருக்குது.
ஸோ ஹேங்கரேஜ் வேல்யூன்னு ஒன்று பார்ப்போம். ஸோ ஹேங்கரேஜ் வேல்யூ வந்து இந்த பெண்ட் அண்ட் ஹூக்ஸ் பொறுத்து இருக்கு. ஸோ பெண்டுக்கு என்ன ஹேங்கரேஜ் வேல்யூ வரும் அண்ட் ஹூக்ஸ் என்ன ஹேங்கரேஜ் வேல்யூ வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஏன்னா ஸ்லைட்டாக பார்த்தா போதும், இந்த வீடியோ நம்ம பார்க்கறது ஃபுல்லாமே கான்செப்டை விட நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ண நான் விரும்பல. So, paranga, bends, the anchorage value of bend shall be taken as 4 times of the dia for a 40-45 bend. So, bend na yun, the anchorage end vandu, nambalukku bend panni vittirupanga. So, bend aayittu adu connect pannirupanga. So, andu vandu namba enna solluvom bend anchorage. Anga vandu anchorage value vandu 4 times of the dia of bore appdin kuduthirupanga. So, neenga adha mattum 4 pi appdin eduthukittale podum. ஸோ அது வந்து பெண்டிங் வந்து 45 degree பெண்ட் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் க்வெஸ்சன் கேட்பாங்க, இதோட பெண்ட் என்ன அதோட பெண்ட் என்ன. அதே நீங்கள் ஹூக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அது பாருங்க ஹூக்னா ரெண்டுமே கனெக்டாக இருக்கும். தட் மீன் அந்த 90-180 degree அந்த இதில் வந்து அந்த ஆங்கிள்லேருந்து பெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஹேங்கரேஜ் வேல்யூ ஆஃப் யூ டைப் ஹூக் ஷால் பி ஈக்வல் டு 16 times டயர், தட் மீன்ஸ் 16 pi இருக்கும். ஸோ அங்கே 4 pi இருந்தது, இங்கே 16 pi இருந்தது, ரெண்டோட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் லென்த். ஸோ டெவலப்மெண்ட் லென்த்னா என்னன்னா மினிமம் லென்த் ஆஃப் எம்பாக்மெண்ட் ஆஃப் ஸ்டீல் பார் இன் எ கான்கிரீட் பிளாக். ஸோ த பாண்ட் பிட்வீன் த ஸ்டீல் அண்ட் கான்கிரீட் அண்ட் ரெசிஸ்ட் அண்ட் பார் கேன் பி கம் அவுட். ஸோ ஒரு மினிமம் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே அந்த பாண்ட் இருக்குன்னா, ஸோ அந்த சப்போர்ட்லேருந்து அந்த லென்த் வந்து எவ்வளோ இருக்கும் அதுதான் வந்து சப்போர்ட்ல அந்த பாரோட லென்த் எவ்வளோ இருக்கும் அதுதான் வந்து நம்மளோட டெவலப்மெண்ட் லென்த்னு நம்ம சும்மா பேசிக்காக சொல்லுவோம். எங்கள் டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். அதுமாதிரி மினிமம் லென்த் ஆஃப் இம்பாக்ட், தட் மீன் எம்பாக்மெண்ட் ஆஃப் ஸ்டீல் பார்ஸ் இன் எ கான்கிரீட் பிளாக். ஸோ த பாண்ட் பிட்வீன் ஸ்டீல் அண்ட் கான்கிரீட் கேன் ரெசிஸ்ட் த பார் புல் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது புல் அவுட் ஆகாம இருக்கணும்னா நம்மளுக்கு எப்படி இருக்கணும், நம்ம மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அப்ளை பண்றதும் பாண்ட் ரெசிஸ்டன்ஸும் சேமா இருக்கணும். சப்போஸ் நீங்க வந்து அப்ளை பண்ற ஃபோர்ஸ் அதிகமா இருந்து பாண்ட் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா புல் அவுட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டெவலப்மெண்ட் லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இது ரெண்டுமே சேமா தான் இருக்கும். எந்த அளவுக்கு அப்ளை பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த பாண்ட் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ அப்போ எவ்வளோ வந்து நம்மளோட இதை வந்து எல்டின்னு சொல்லுவாங்க டெவலப்மெண்ட் லென்த். ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னு பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, ஸோ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்து நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணுறோம். ஸோ பாண்டில் வந்து பாண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து இது. ஸோ பாண்ட் ஸ்ட்ரெஸ் பிடி. ஸோ அந்த லென்த் வைஸ்லாம் பாண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கனால, ஸோ அந்த கிராஸ் செக்ஷனல் வைஸ்ல இருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து லென்த் வைஸ் இருக்கனால நான் வந்து எல்டி. டெவலப்மெண்ட் லென்த், தட் மீன் டெவலப்மெண்ட் லென்த்லேயும் தான் நம்மளுக்கு பாண்ட் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் பை இது வந்து டயா அண்ட் எல்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ராடோட ஏரியா கொடுத்துரு ஏரியா போட்டிருக்கோம். ஸோ அதான் டெவலப் அப்ளைடு ஃபோர்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா, தட் மீன் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எல்டி டெவலப்மெண்ட் லென்த்தோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ பை சிக்மா எஸ் பை 4 டவ் பிடி அப்படின்றதான் நம்மளோட எல்டி. ஸோ உங்களுக்கு எந்த கான்செப்டும் ஞாபகம் இருந்தாலும் இந்த எல்டியோட வேல்யூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ இது வந்து ஆர்டினரியான ஒரு WSM மெத்தடில் நம்மளுக்கு எல்டியோட வேல்யூ. இதே LSMல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்லைட்டாக வேரியேஷன் இருக்கும், அதை என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ எல்டி வந்து 0.87 FY. அங்கே சிக்மா எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டீலோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்ன, ஸோ அதோட வேல்யூ தான் போட்டிருக்கோம் ஈல்டு வேல்யூ. ஸோ 0.87 FY பை பை 4 டவ் பிடி அப்படின்னு இதுதான் வந்து இந்த டெவலப்மெண்ட் லென்த்தோட வேல்யூ. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் இந்த டெவலப்டு நம்மளோட பாண்ட் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது இல்லையா. ஸோ அது வந்து நம்மளோட பெர்மிசபிள் பாண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகும். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக கொடுத்துருக்கேன். ஸோ நான் பார்த்துருக்கோம் இல்லையா எல்லா டிசைனில் பார்த்த எல்லாமே ஒன்று தான். ஸோ நம்மளோட பெர்மிசபிள் வேல்யூ விட அது அதிகமாக டெவலப் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ பட் ஆனால் கண்டிஷன் வந்து எப்படி இருக்கணும், பெர்மிசபிள் வேல்யூ அதிகமாக இருக்கணும், டெவலப் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும். ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிங்கனாலே இந்த 26 கிளாஸ்லேயே வந்து நம்மளுக்கு இந்த டெவலப்மெண்ட் லென்த்து ஆங்கரேஜ் பாண்டு பாண்ட் ஸ்ட்ரெஸ் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் ஃபார் டெவலப்மெண்ட் லென்த் ஹட் சிம்பிள் சப்போர்ட் ஃபார் பாசிட்டிவ் மூமெண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன் நம்ம பண்ணது நம்மளுக்கு எல்டி வச்சு நம்ம ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டோம், பட் ஒரு செக் பண்ணுவோம். ஸோ செக்கிங் பண்ணும் போது இந்த எல்டி வந்து அவங்க கொடுத்துருக்கிறத விட இந்த கண்டிஷன் வந்து அது வந்து கரெக்ட் பண்ணிச்சுனா தான் அது வந்து நம்மளோட கரெக்டான செக் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆஸ் பர் IS 456 டெவலப்மெண்ட் லென்த் ரெக்வயர்ட் இஸ் அஸ்யூம் டு பி சாட்டிஸ்ஃபைட்
அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க எல்டி வந்து ஸோ இந்த வேல்யூ விட ஈக்குவல் ஆர் லெஸ்ஸர் தென் தான் இருக்கணும். ஸோ எம்ஐன்றது என்னன்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், நம்ம செக் பண்றதே மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் வச்சுதான். ஸோ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட், வின்றது நம்மளோட ஷியர் ஃபோர்ஸ், எல் நாட் அப்படின்றது சம் ஆஃப் ஹேங்கரேஜ் பியாண்ட் த சென்டர், தட் மீன் ரெண்டு சைடு இருக்குல்ல அந்த ஹேங்கரேஜ் ஜோன்ல இருக்க அந்த சம் தான். ஸோ அந்த ஹேங்கரேஜ் ஜோனோட லென்த் தான் நம்ம இங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதான் எல் நாட். ஸோ அதான் நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்க. எம் ஹைனா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், வி நா ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ அட் த சப்போர்ட்ஸ், அண்ட் சம் ஆஃப் ஹேங்கரேஜ் பியாண்ட் த சென்டர் ஆஃப் த சப்போர்ட் அண்ட் டை ஆஃப் பாஸ். ஸோ நம்ம வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு பாண்டு அதுக்கப்புறம் இந்த டெவலப்மெண்ட் லென்த் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம்னா டார்ஷன் இருக்குது, இன்னும் காலம்ஸ் இருக்குது, ஸ்லாப்ஸ் இருக்குது, இன்னும் அதர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஏதாவது விட்டுருந்தாலும் அதை ஆட் பண்ணுறோம். இன்னும் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் வீடியோஸ் கிட்ட நம்மளுக்கு ஆர்சிசி போகும். ஸோ அப்போதும் அதை இந்த அளவுக்கு நம்ம ஆர்சிசி பார்த்தோம்னாலே போதும். நம்ம ஸ்டீல் இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஸ்டீல் கொஞ்சம் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு ஆர்சிசி ஸ்டீல் போதும். எஸ்எஸ்சிக்கு நான் கொடுக்குற வீடியோஸே போதும். பட் டிஆர்பி படிக்கும் போது கொஞ்சம் கேட் கொஷின்ஸும் ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஷின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அதில் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னும் இந்த சப்ஜெக்டில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ நம்ம கொஷின் டிஸ்கஷனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஷியர், நான் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷனும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் இதை பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இதுக்கு டீப்பாக உட்காந்துட்டுலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ பாண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்ட்ரென்த்லேருந்து அவ்வளோவா கொஷின் வந்ததில்ல. ஸோ கேட்டாலும் நம்ம தெரியும் அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஒன்றும் பாருங்க, ஒன்று 1 month 1.5 months தான் இருக்கு. ஸோ நம்மளோட டிஆர்பிக்கு, ஸோ எஸ்எஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கவங்க ஒன்றும் உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. நம்மளுக்கு ஒன்றும் ரீசனிங் இருக்கு, நான் டெக்னிக்கல் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஸோ அதையும் ஜஸ்ட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரீகாலாவது பண்ணிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதிங்க, கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் ஆகிப்போம். ஸோ டிஆர்பிக்கு இன்னும் 1.5 months தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்களும் இன்னும் உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் ஹோன் ஷெடியூல் பண்ணி, ஸோ நீங்களும் உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு எஃபெக்டிவாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாமே கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.